அழைக்கிறான் மாதவன். இன்றைக்கும் நான் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஏஞ்சிட்டேன். ஏஞ்ச பிறகுதான் ஆடடா கிளாஸ் இல்லையே அப்படின்னு ஒரு தாட் வந்தது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சவுண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ஸ்மெல்லை கான்சென்ட்ரேட் பண்ணுறது, டச்சு, அதே மாதிரி நீங்கள் சொன்ன அத்தனையுமே நான் செஞ்சு முடித்தேன் பிரதர். ரொம்பவே உங்களுக்கு தேங்க்ஸ். உண்மையாகவே என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நான் ரிலீஸ் பண்ணுறேன். நான் ஒரு தடையும் பேசும்போது நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத நானே கொஷின் பண்ணிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மைக்கும் நான் வந்திருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது தப்பு அது ரைட்டுன்ற மாதிரி பழிச்சு பழிச்சுன்னு சொல்லிடுவேன். இப்போ என்னென்னாக்கா ஓகே ஓகே ஓகேன்ற மாதிரி இதுதானே பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கூலாக போயிட்டுருக்கேன். ஸோ உண்மையாகவே உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஜென்ரலாகவே ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிற ஹேபிட் உண்டு. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் மறுபடியும் நான் படுக்க போனாலுமே இல்லை இல்லை நீ ஏந்திரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாட் வந்து என்னை ஏந்திரிக்க வச்சிருது. ஸோ அதில் தான் நான் சக்சீட் ஆக முடியுன்ற ஒரு எண்ணத்தை நான் வச்சுக்கிறேன். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நான் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் நான் இதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து தே நீடு அப்படின்றது தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்ககிட்ட நான் கண்டிப்பாக நான் சொல்லி கண்டிப்பாக அவங்களும் இதை வந்து முழுமையாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா லிமிட்டட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி பலருக்கு பல விதமான ஒரு மாற்றங்கள் அவங்களோட லைஃப்பில் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வர இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் கலந்துக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மக்களிடையே நம்ம அந்த மனிதர்களிடையே எந்த விஷயம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், போய்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன எல்லை இருக்கு? அதுக்கு எல்லையே கிடையாது. நீங்க குறை சொல்லணும்னு பார்த்துட்டீங்கன்னா எப்படி வேணா கிரியேட் பண்ணி குறை சொல்லலாம். இப்போ இங்க ஒரு கடக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கு ஏன் இந்த பாத்திரத்தை இங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லலாம். இதுவே அதை தூக்கி நீங்கள் கேஸ் அடுப்பில் வச்சுருந்தீங்கனாலும் அந்த கேஸ் அடுப்புலையும் அந்த பாத்திரத்தை வச்ச அப்படின்னு சொல்லி குறை சொல்லலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மனநிலையிலே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. எப்படிங்க வெளியே வர்றது? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மற்றவங்ககிட்ட போய் குறை சொல்கிறோன்றது முதல்ல உங்களுக்கு தோணணும், அதை நீங்கள் கவனிக்கணும், அப்போ தான் வெளியே வர முடியும். எப்பயுமே ஒரு விஷயத்தை கவனிச்சா மட்டுமே அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர முடியுமே தவிர இல்லைனா உங்களால் வெளியே வரவே முடியாது. இதை நான் பண்ணுறேனானே தெரியாமல் எப்படி நான் அதுலேருந்து நான் வெளியே வர முடியும்? வர முடியாது இல்லையா. அப்போது உங்களுக்கு கிளியராக புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் குறை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஒத்துக்கணும் உங்களுக்குள்ளே, அப்படின்னா தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். இப்போ இந்த குறையே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களோட வாழ்க்கை முன்னேறுவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி பழகக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னொருத்தர் போய் நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு வைங்களேன், இந்த நபரை நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த பர்சன் உங்களை பற்றி இந்த பெருமையாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது டேட்டா தேவைப்படுது அப்படின்னா உங்களை பற்றி ஓகே நம்மக்கிட்ட அந்த ஒரு டேட்டா வந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். மற்றவங்க இவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து அசப்படலாம், சந்தோஷமாக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் போய் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நபரே உங்களை பற்றி என்ன தெரியுமா திங்க் பண்ணுவாங்க, மற்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி எப்படி போய் மற்றவங்கிட்ட சொல்லாமல் இருப்பான், நம்மளோட ஒரு குறையை எப்படி மற்றவங்கிட்ட சொல்லாமல் இருப்பான். அப்போ இவங்ககிட்டருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துடும். இது மனித மூளையோட இயல்பு இதுதான். நீங்கள் அப்படி தான் நீங்கள் இதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது. ஒரு ஒரு இடத்துலையுமே சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்படி தான் ப்ரோக்ராம் ஆகி கடைசியில் உங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நபராக நீங்கள் மாறிடுவீங்க. எல்லாருமே உங்களை வெறுத்து ஒதுக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு கோரே புரியாது, இதோட ஒரு டீப்பான ஒரு ரூட்டே புரியாது. என்ன, யாருமே என்கிட்ட சரியாகவே பழக மாட்டுறாங்க, ஏன் யாரை பார்த்தாலுமே எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. மற்றவங்ககிட்ட எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிறாங்க, ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வளர்த்துக்க மாட்டுறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கிடையாது. இது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த குறை சொல்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஏன்னா இந்த குறையாகவே நீங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அம்மாக்கிட்டையும் சரி, உங்களோட அப்பாக்கிட்டையும் சரி, உங்களோட கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பும் பாதிப்பை உண்டு பண்ணும். ஏன் எப்பயுமே அந்த குறை காணக்கூடிய மனது தான். அப்போ பார்க்கும்போதே ஒரு குறையாக தான் பார்க்கும், அந்த இடத்துல என்ன நிறைவு இருக்குன்றது பார்க்காது, நிச்சயமாக பார்க்காது. ஏன்னா இந்த மைண்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வரணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். மைண்டுக்கு பட்டுன்னு எடுத்த உடனே இப்படி பாருன்னா பார்க்க தெரியாது. அந்த மைண்டுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமில் தான் அந்த மைண்டு இயங்கிக்கிட்டே இருக்கும்.
அப்போ திடீர்னு கல்யாண வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போனதுக்கப்புறம் கணவன் ஏதாவது பண்ணாவோ இல்லை மனைவி ஏதாவது பண்ணாவோ பட்டுன்னு அதுலேருந்து ஒரு குறை தான் பார்க்க தோணும். பட்டுன்னு அந்த குறையினால உங்களுக்கு ஒரு ஒரு மனஸ்தாபம் வரும், அதனால ஒரு பிரிவு வரும். அப்போ இந்த மைண்டை நீங்கள் வந்து பழக்கம் பண்ணணும். அப்படி பழக்கம் பண்ணல அப்படின்னா திடீர்லாம் போய் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பண்ண முடியாது. ஓ உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த பட்டன் கொடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் பண்ணிடுவீங்களா? இப்போ ஒரு வெயிட் லிஃப்டிங் கொடுக்குறாங்க உங்ககிட்ட, இந்த ஒரு 150 கேஜி போடு அப்படின்னா பண்ணிடுவீங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லை, எப்படி தூக்குறதுனாது உங்களுக்கு தெரியணும் இல்லை, எங்கே ஹேண்டை ஹோல்ட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு தெரியணும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாமல் திடீர்னு கொடுத்த உடனே எப்படி உங்களால் முடியலையோ அதே மாதிரி அந்த மைண்டுக்கும் முடியாது. அதனால தான் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவேன். எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறதாக இருந்தாலும் அடிப்படை சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினால் மட்டுமே மொத்த விஷயமும் மாறும். அப்போது இந்த குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சுக்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை வந்து அஃபெக்ட் பண்ண வைக்கிறீங்க. எப்படி? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அது வந்து குறையாலாம் சொல்லலை, உங்களோட நல்லதுக்கு தான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு மனிதன்கிட்ட நீங்கள் ஒரு குறை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் அந்த மனிதனிடையே நீங்கள் போய் சொல்லுங்கள். இல்லை அது சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னா போய் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது சொல்கிறதுல ஒரு உண்மையான ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். என்ன, இந்த மனிதரை இந்த மாதிரியான ஒரு குறையோடு இருக்கிறாரு, இவரை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ஒரு வேலையை என்ன பார்க்கணுமே தவிர, இல்லை அந்த நபர்கிட்டே இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க, ஸோ இப்படி இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் டைரெக்டாக சொல்லணும். பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறீங்க அப்படின்னா அது பேர் குறை, அவங்கள மாற்றுறது கிடையாது. உண்மையாகவே அந்த மனிதன் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா போய் மற்ற எல்லாருக்கிட்டையும் 10 நபர்கிட்டையும் 20 நபர்கிட்ட சுற்றி உள்ளவங்ககிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அந்த நபர்கிட்டயே போய் இதெல்லாம் உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது மாற்றிங்க, ஏன்னா இதை நீங்கள் இப்போ மாற்றலன்னா பின்னாடி உங்களுக்கு வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே நீங்கள் டைரெக்டாக சொல்லணும். இந்த மாதிரி டைரெக்டான ஒரு அப்ரோச் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நபரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள், மேபி அவங்க வந்து உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி தெரியலாம், ஏன்னா நம்ம குறை நம்மகிட்ட சொல்கிறான்னு சொல்லி தோணலாம், ஆனால் உட்காந்து சிந்திச்சு பார்த்தா தெரியும் அந்த குறை நம்மகிட்ட இருக்கும். அப்போ அந்த குறை நம்மகிட்ட இருக்குன்றதுனால தானே அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லி அவங்க மேலே ரெஸ்பெக்ட் தான் வளரும். போய் மற்ற யார்கிட்டையும் பேசலையே அவங்க. அப்போ ஒரு 20 பேர்கிட்ட போய் அவன் இப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் சொல்கிறதுக்கு பதிலை, பின்னாடி போய் புறம் பேசுறதுக்கு பதிலை, குறை சொல்கிறதுக்கு பதிலை, அந்த நபர்கிட்ட நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறீங்கன்னா போய் அவங்ககிட்டே டைரெக்டாக சொல்லுங்கள். அப்படி இல்லையா அவங்க மேலே இது சொல்ல முடியலையா, அட்லீஸ்ட் விட்டுருங்க, அதை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. அவங்களே எப்போ அதை பட்டு திருந்தணுமோ அவங்க பட்டு திருந்திக்கிட்டோம், ஒன்று விட்டுருங்க. அப்படி இல்லையா அந்த நபர்கிட்டே போய் சொல்லுங்கள். அப்படி இல்லையா அதுக்கு உண்டான சூழல் என்னவோ அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்க. போய் 20 பேர்கிட்ட நீங்கள் குறையாக பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதை சொல்லி 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 நீங்கள் சுகம் காண ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை சொல்லி 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 சுகம் காண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி சுகம் காண ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. பிரச்சனைனா என்ன, எது வேணால் நீங்கள் எடுத்துங்க, உங்களுக்கு பார்க்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போவீங்க, அப்புறம் அதுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சொல்லி அதுக்கு ஒரு டேப்லெட் எடுப்பீங்க. பார்க்குறவங்கள எல்லாருமே உங்களுக்கு வெறுப்பாக தான் தெரியும், இந்த வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு தோணும். எல்லாமே நம்மகிட்டேருந்து மாற்ற வேண்டிய விஷயங்கள் தானே தவிர நீங்கள் வெளியேருந்து மாற்ற வேண்டிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. வெளியே மாறக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. தனக்குள் எப்போ ஒரு மனிதன் மாற்றிக்கொள்ள நினைக்கின்றானோ மாற்றணும்ன்ட்டு முற்படுறானோ ஆட்டோமேட்டிக்காக சுற்றி உள்ளது எல்லாமே மாறிடுது. இந்த 7 நாள் கிளாஸில் கூட எப்படி 2 நாளில் ஒரு விஷயத்தை உணர முடியுது அப்படின்னா தனக்குள்ளே மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். நான் சொல்கிறதுனால அதை பண்ணி தனக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிக்குது. நிகழ ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிருது. சிம்பிள், எப்பயுமே எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்குது. அதனால் யாராவது ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வர வேண்டியது நம்ம முதல்ல பர்ஃபெக்டாக இருக்குமா, இல்லை இந்த குறை எதுக்காக சொல்கிறோம், உண்மையாக அவங்களோட நலனுக்காக அவங்ககிட்ட போய் சொல்லணுமா, இல்லை மற்றவங்ககிட்ட சொல்லி நம்ம வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா மாற்றிங்க, வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 ஆள் மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.